இந்த விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அமைச்சர் பெருமக்களே, நடிப்புலக சகோதரர்களே, சிவாஜி குடும்பத்தினர், இங்கே வருகை தந்திருக்கும் அரசியல் தலைவர்களே, ஊடகங்களே, எல்லாருக்கும் எனக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அது நிறைய தடவை நிரூபணம் ஆயிருக்கு. காலகாலத்தில் வந்து தலை நிமிர்ந்து நிற்க போகிற இந்த மணிமண்டபத்தை கட்டுற பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அது அவர் இன்னும் அதிர்ச்சி சார். சிவாஜி சார் வந்து நடிப்பில் சக்கரவர்த்தி, இப்படி தான் நடிக்கணும், இப்படி தான் வந்து வசனம் பேசணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற அந்த காலகட்டத்தில் நடிப்பில் வசனம் உச்சரிப்பில் நடையில் பாவனையில் எல்லாத்திலும் ஒரு புரட்சியை உண்டாக்கி தமிழ் மக்கள் மட்டுமே ரசிக்க வைக்கலை, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு நடிகனை இனிமேல் வந்து பார்க்க முடியாது, அவரால் நம்ம நடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மகான் நடிகன். அதுக்காக அவருக்கு இந்த மணிமண்டபம் எழுப்பினோமா, எழுப்பினாங்களா இல்லை செலவெத்தாங்களா? ஒரு நடிகராக மட்டும் இருந்திருந்தால் டெஃபினெட்லி அவருக்கு மணிமண்டபம் கட்டிருக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, ஏன் அவருக்கு மணிமண்டபம், ஏன் அவருக்கு சிலை அப்படின்னு சொன்னால், அவருடைய நடிப்பு துறையிலிருந்து, அவருடைய நடிப்பாற்றலிருந்து, அவர் மதித்த, அவர் விதித்த, அவர் படித்த வரலாற்று படைத்த நம்ம சுதந்திர வீரர்கள், சுதந்திர பாடுபட்ட நாயகர்கள், சரித்த நாயகர்கள், அவருடைய வரலாறு, அவருடைய ஜீவனத்தை வந்து படமாக்கி அவருடைய கதையை வந்து தமிழ்நாட்டில் வந்து கிடைக்கூடிய மக்கள் வரைக்கும் அந்த வாழ்க்கையை சொன்னார். சில புராணங்கள், சிவபுராணம், கந்த புராணம், அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்த்தார். அதனால்தான் அவருக்கு இந்த மணிமண்டபம். கடவுள் மறுப்பு கொள்கை வந்து உச்சத்தில் இருந்தபோது நெத்தியில் விபூத்தி போட்டு தன்னுடைய நடிப்பு ஆற்றலை மட்டும் நம்பி உச்சத்தை தொட்டவர் சிவாஜி சார், அவருக்கு இந்த மணிமண்டபம். நாம் வந்து செத்த பிறகு மண்ணில் மண்ணாக போகிறவங்கிட்ட பழகிறோம், செத்த பிறகு சாம்பலில் சாம்பதாரங்கிட்ட பழகிறோம், ஆனால் செத்த பிறகு சிலையாக போகிறவங்கிட்ட பழகிறது ரொம்ப அபூர்வம். பல கோடியில் ஒருத்தர் தான் செத்தவர்கள் சிலையாக போவாங்க. அவங்கவுங்க வீட்டில் சிலையாக வச்சுக்கலாம், அது இல்லை, மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட, அரசாங்கத்தால் வந்து வைக்கப்பட்ட சிலை. அத்தனை பேரை ஒரு மகானோடு நம்ம பழகிருக்கோங்கிறது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. இது வந்து அரசியல் சினிமா துறை ரெண்டும் சேர்ந்த கலந்த ஒரு விழா. சிவாஜி சார் நடிப்பில் மட்டும் இல்லை, அரசியலையும் வந்து அவர் வர்ற சந்ததியருக்கு, வர்ற அவருடைய ஜூனியர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் வந்து அரசியலில் வந்து தனிக்கட்சி ஆரம்பித்து அரசியலில் நின்று அவருடைய தொகுதியிலேயே அவர் தோற்று போயிட்டார். அது வந்து அவருக்கு வந்து அவமானம், நடந்த அவமானம் இல்லை, அந்த தொகுதி மக்களுக்கு நடந்த அவமானம். இதில் வந்து ஒரு செய்தி சொல்லிட்டு போயிருக்காரு, ஒரு செய்தியை கற்றுக்கணும். அரசியலில் வந்து வெற்றி அடையணும்னு சொன்னால் சினிமா பேர் புகழ் செல்வாக்கு மட்டும் இருந்த பத்தாது, அதுக்கு மேலே ஒன்று ஏதோ இருக்கணும். அது மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு சத்தியமாக தெரியாது. ஐ திங்க் கமல்ஹாசன் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு சொல்ல மாட்டார். ஒருவேளை ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் கேட்டிருந்தா சொல்லியிருப்பாரோ என்னமோ. இல்லைண்ணே, நீங்கள் வந்து திரையுலக மூத்த அண்ணன், நீங்கள் என்கிட்ட சொல்லணும், சொல்லுங்க, நான் வந்து திரையுலக தம்பி அப்படின்னு சொன்னால் நீ என் கூட வா சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ இது வந்து ஒரு அருமையான விழா. இதுக்கு வந்து அந்த மணிமண்டபத்தை வந்து கட்டி கொடுத்த புரட்சித்தலைவி அமரர் புரட்சித்தலைவி அவர்களுக்கு திருவிழக சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அந்த சிலுவையை உருவாக்குற காரணமான டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த என்னுடைய நன்றியும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இவ்வளோ இவ்வளோ இது மத்தியிலே வந்துட்டு அமைச்சர் பெருமக்களெல்லாம் வந்து இதை வந்து ஒரு நல்ல விழாவாக வந்து செஞ்சதுக்கு எனக்கு வந்து அவங்களெல்லாம் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்ட் இந்த மணிமண்டபம் உருவாகிறதுக்கும் சரி, இந்த சிலை உருவாகிறதுக்கும் சரி, சிவாஜி குடும்பத்தினரில் எஸ்பெஷலி ராம்குமார் அண்ட் பிரபு அவங்க வந்து விடாமுயற்சி தான் இதுக்கு ஒரு காரணம். அவருக்கு நான் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமா சேனல் எல்லாரும் லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட், பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.